கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவே, தேடுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவே. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது என்னாளிலும் மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது என்னாளிலும் இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. திருப்பலி முன்னுரை. வலிமை வாய்ந்த வீரனாய் நம்மோடு வாழும் இறைவனின் திரு சன்னதியை நோக்க ஆவலோடு வந்துள்ள உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் 12 ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் உடனிருப்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை இறைவாக்கினர் எரேமியா எடுத்துரைக்கிறார். எத்தனை சோதனைகள் நம்மை சூழ்ந்தாலும் சோதனைகளை விட என் ஆண்டவர் பெரியவர் என்ற நம்பிக்கையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்ற உயிருள்ள வார்த்தைகளை சொல்லி துணிபூட்டுகின்றார் இயேசு. இறைவன் உறையும் ஆன்மா, அதை மாசு அணுகாமல் காக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து நம் எண்ணங்களாலும் செயல்களாலும் நம் வாழ்வை முறைப்படுத்துவோம். அதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் தர வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். ஆண்டவர்தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே உம்மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். திருப்பாடல்கள் 27, இறைவசனங்கள் 8 மற்றும் 9. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் மீண்டும் ஆய் நம்முடைய தலைநகர் சென்னைக்காக நம் அன்றாடுவோம். கடவுள் நம் தலைநகரை முழுமையாய் பொறுப்பெடுத்து கொள்ள தம் தூதர்களை அனுப்பி நாம் எதிர்கொண்டிருக்கின்ற மிகுந்த சவால் நிறைந்த இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் முழுமையாய் காக்கப்பட கடவுளுடைய துணையை வேண்டி சென்னைக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த வேளையில் மருத்துவமனைகளில் நின்று பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் தாதையர்களுக்காகவும் மருத்துவத்துறையை சார்ந்த நல்வுள்ளங்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். June 21 உலக அப்பாக்கள் தினம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா அப்பாக்களுக்காகவும் ஜெபிப்போம். கடவுள் இவர்கள் வழியாய் நம்மை ஆசீர்வதித்ததற்காக, அப்பாக்கள் நிலையிலிருந்து கடவுள் நம்மை வழி நடத்துவதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி அப்பாக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்.
மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பார்தல் அடைந்திருக்கின்ற அருட்பணியாளர் அதிரூபன், திருவாளர் எட்வர்டு ஜோசப், ஸ்லைட்டா மேரி, மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா, தோம்னி கிரேட்டா மனோகரன், இவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும் செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் புதுக்காலம் 12 ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியினுடைய முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டது போல, கடவுளின் பால் அச்சமும், கடவுள் அல்லாத உயிரினங்கள் மனிதர்கள் நமக்கு ஏற்படுத்துகின்ற அச்சத்தினின்றும் பயத்தினின்றும் நம்மை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தொடர் ஏமாற்றங்களால் உளுத்து போன மனித உளர்ச்சிகளின் பிரதிபலிப்பே அச்சம் என்று சொல்லப்படுகிறது. அச்சத்தினால் நாம் தடுமாற்றங்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் இன்று இறைவார்த்தை வழிபாடு அச்சமின்றி தடுமாற்றமின்றி தெளிந்த நீரோடையாய் இறை உறவில் நிலைத்திருக்க அழைப்பு தருகிறது. அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறு நிகழ்வுகளை கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரீரங்கமாயிரும் ஆண்டவரீரங்கமாயிரும் கிறிஸ்துவீரங்கமாயிரும் கிறிஸ்துவீரங்கமாயிரும் ஆண்டவரீரங்கமாயிரும் ஆண்டவரீரங்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழந்தும் வல்ல தந்தை
இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனி உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டையேற்றுள்வீர் தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே மந்தாடுவோமாக ஆண்டவரே உம்மையே நம்பி உம்முடைய அன்பில்லை திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரைய காலத்திலும் போற்றவும் உமை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக்கு உம்மோடு தூயாவியாரின் வந்திப்பள் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகின்றோம் முதல் வாசகம் கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார் இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 10-13 முடிய எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்றும் பலரும் பேசிக்கொள்கிறார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன பல்லவி கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும்
உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிறக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்துதர் பவுல் ரோமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12-15 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னுடையவராய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இருந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் யாவருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தி எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 26-33 முடிய. இயேசு அவர்களுக்கு, நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்லுபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளுபவரை
விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 12 ஞாயிறு என்று நம்மையெல்லாம் அச்சம் தவிர்த்து கடவுளிடம் அடைக்கலம் புகுந்திட அழைப்பு தருகிறது. இன்றைய சிந்தனையை 3 பகுதிகளாக நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். முதல் பகுதியில் இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு வழங்குகின்ற சிந்தனையையும், இரண்டாவது சிந்தனையாக இன்று உலகம் கொண்டாடும் அப்பாக்கள் தினம், அப்பாக்களை குறித்து விவிலியம் தரும் செய்தி, நம்முடைய வாழ்வியலுக்கான சிந்தனை இவற்றையும், இவற்றோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் சிறப்பிக்கப்படுகின்ற உலக யோகா தினம் நம்முடைய சமூக சிந்தனையாகவும் தியானிக்க முயற்சிப்போம். அன்புக்கினியவர்களே, இந்த திருப்பலிக்கு வருவதற்கு முன் இன்றைய செய்தித்தாளை ஒரு மிக வேகமான வாசிப்புடனே பார்த்துவிட்டு வந்தேன். வருகின்ற 30 வரை நம்முடைய தலைநகர் சென்னை, அதனுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் முழு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது. அல்லது 3 தினங்களுக்கு முன்பு இது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமும் ஒரு சட்டமும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்றும் வருகிற ஞாயிறும் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு என்றும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய நிலவரப்படி நம்முடைய தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிற செய்தியின் அடிப்படையில் தமிழகத்தில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டோர் மொத்தம் 56,845. அதில் சென்னையில் மட்டும் 39,641. கொரோனா நோயினுடைய தாக்கத்தினால் அதை ஏற்படுத்திய வீரியத்தினால் இதுவரை இறைவனடி சேர்ந்தவர்கள் 704, சென்னையில் மட்டும் 559 என்று சொல்லப்படுகிறது. இந்த நோயினுடைய தொற்று நம்முடைய தென் தமிழகத்தில், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாவட்டங்களில், இது கேரளாவில்தான் முதல் பாதிப்பு இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு இது படிப்படியாக எல்லா இடங்களுக்கும் பரவி இப்பொழுது அசுர வேகத்தில் 1, 2, 3, 10, 15, 20, 100, 200, 400, 600, 1000 என்று இருந்த எண்ணிக்கை நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,396 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் நோய் தொற்றும், அந்த நோய் தொற்று நிமித்தமாய் நாம் அறிகின்ற மரணங்களும் நமக்கு பெரும் அச்சத்தை கொடுக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் அதே வேளையில்
உளவியலாளர்களும் மருத்துவர்களும் நமக்கான ஒரு நேர்மறை சிந்தனையும் கொடுக்கின்றார்கள். இது ஒரு சாதாரண நோய் தொற்றுதான். இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முதலில் நமக்கு வேண்டியது அச்சமற்ற நிலை என்று சொல்லுகின்றார்கள். Let us not have a fear about this COVID-19 என்று சொல்லித்தான் நம்மை நேர்மறையாக சிந்திக்க செயல்பட அழைப்பு விடுக்கிறார்கள். நிச்சயம் இந்த நோய் தொற்று அல்லது இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் மரணங்கள் அது குறித்து செய்தி ஊடகங்கள் நமக்கு தருகின்ற செய்திகள் நமக்கு பெரும் அச்சத்தை பெரும் பயத்தை உருவாக்குகிறது. இதற்கு முன்பு நாம் ஐரோப்பிய நாடுகளில் இந்த நோய் தொற்றினுடைய பாதிப்பு அது விளைவித்த 1,000, 7,000, 3,000, 5,000 என்று நாளுக்கு நாள் இறந்து கொண்டிருந்தவர்களுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் பெரும் அச்ச அதிர்வை ஏற்படுத்தியது. சில லட்சங்களை இந்த உயிர் பலி எண்ணிக்கை தொட்ட பொழுது உலகம் உடைந்து போனது, உருகுலைந்தது, சிதைந்து போனது. எங்கும் அச்சம் மட்டுமே நிலவியது. வெளியில் வராமல் வீட்டிற்குள்ளாரவே தங்களை அடக்கி கொள்ள வேண்டிய அல்லது தங்களை உள்ளாரவே வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு உலகம் முழுவதுமாய் தள்ளப்பட்டது. இந்த பொது முடக்கத்தை நிமித்தமாய் வீட்டிற்குள்ளாரவே இருக்கின்ற சூழல் நமக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது, வேலை இழப்பை ஏற்படுத்தியது, பொருளாதார சரிவை தந்தது. இவை எல்லாமே நமக்கு பெரும் அச்சத்தை கொடுத்தது. நோய் தொற்றினால் நாம் இறந்து விடுவோமோ என்பதை விட பசியினால் நாம் மாண்டு போவோமோ என்கின்ற அச்சம் அதீத பயத்தை நமக்கு கொடுத்தது. அதனால் நம்முடைய இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை தேடிச் சென்ற புலம்பெயர்ந்தோர் கூட்டம் கூட்டமாய் பெரும் எண்ணிக்கையில் தங்களுடைய சொந்த மாநிலங்களையும் மாவட்டங்களையும் ஊர்களையும் நகர்களையும் தேடிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் இந்த புலம்பெயர்ந்தோருடைய இந்த நகர்தலை கண்ட உலகம் இதை புதிய எக்ஸோடஸ் என்று குறிப்பிட்டது. எப்படி விடுதலை பயணநூல் புத்தகத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தினுடைய அடிமைத்தன வீட்டிலிருந்து பெரும் கூட்டமாய் விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட தேசம் கடந்து சென்றார்களோ அப்படியாய் பல்வேறு பகுதிகளிலிருந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி நம்முடைய மக்கள் புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த ஊர்களை நகர்களை நோக்கி பயணித்தது அல்லது படையெடுத்தது அப்படியாய் சொல்லப்பட்டது. இவைகளை கண்டபொழுதும் நாமும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானோம். புலம்பெயர்ந்தோர் தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை நோக்கி மேற்கொண்ட பயணத்தில் நாம் எதிர்கொண்ட விளைவுகள், அந்த நெடும் பயணத்தில் மரணித்த குழந்தைகள், நிறைமாத கர்ப்பிணிகள் அல்லது இந்த புலம்பெயர்தலில் ஏற்பட்ட விபத்துக்களில் மரணித்து போனவர்களுடைய எண்ணிக்கை, அது சாலை வழி போக்குவரத்து விபத்துக்களாக இருக்கட்டும் அல்லது ரயில் தண்டவாளங்களில் ஏற்பட்ட விபத்துக்களாக இருக்கட்டும், இந்த மரணங்கள் ஏற்படுத்திய பயம் அச்சம் இன்னும் நம்மை இறுக்கி பிடித்தது. அன்புக்குரியவர்களே, இது ஒருபுறம் இருக்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் இவைகளிலிருந்து மீண்டு எழ நமக்கு அழைப்பு தருகிறது. நான் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு மூன்று தினங்களுக்கு முன்பு நாம் சென்னைக்காக செபிப்போம் என்று சொல்லி சிந்தனையை பகிர்ந்து கொண்ட பொழுது 2004 2020 வரை சென்னை எதிர்கொண்ட மாபெரும் பேரிடர்களை குறித்து பகிர்ந்து கொண்டேன்.
அந்த ஒவ்வொரு பேரிடரிலும் 2004 ஏற்பட்ட சுனாமியாக இருக்கட்டும், அல்லது அதனை தொடர்ந்து நாம் எதிர்கொண்ட கஜா புயலாக இருக்கட்டும், வர்தா புயலாக இருக்கட்டும், சென்னை வெள்ளமாக இருக்கட்டும், இந்த எல்லா பேரிடர்களிலிருந்தும் சென்னையில் கடந்த ஆண்டு 6 மாதத்திற்கு மேலாக தலைவிரித்தாடிய நீர் பற்றாக்குறை சூழலாக இருக்கட்டும், எல்லா பேரிடர்களிலிருந்தும் சென்னை மீண்டெழுந்தது. அன்புக்குரியவர்கள், நிச்சயம் இந்த நோய் தொற்றிலிருந்தும் சென்னை மீண்டு எழும். நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதெல்லாம் இந்த நோய் குறித்த அச்சத்து நின்று பயத்து நின்று நாம் முதலில் வெளியேற வேண்டும். எனவே தான் நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகு அழகாய் சொல்லுகிறது, புலி அடித்து இறந்தவனை விட கிளி பிடித்து இறந்தவன்தான் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. புலி அடித்து மாண்டு போனவர்களை விட பயத்தினால் மாண்டவர்கள்தான் அதிகம் என்று சொல்லுகிறது. எனவே தான் இந்த நாட்களில் மிகச்சிறந்த உளவியல் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நோய் தொற்று குறித்த அச்சத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி, எரேமியாவினுடைய முறைப்பாடு குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா கடவுளிடம் முறையிடுகின்றார், என்னை சுற்றி ஒரே திகழாய் இருக்கிறது, வாருங்கள் அவனை கொன்று போடுவோம், அவன் மீது பழி சுமத்துவோம் என்று சொல்லி என் மீது ஒரு பெரும் கூட்டம் எழும்புகிறது, ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொள்வோம், பழி தீர்த்து கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் எரேமியா கடவுளிடம் முறையிடுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது. இந்த எரேமியாவினுடைய முறைப்பாடு எதனால் வந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்தினுடைய முந்தைய பகுதிகளை நாம் வாசிப்போம் என்றால், இன்றைய முதல் வாசகத்தின் செய்தியை நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எரேமியாவிடம் சொல்லி அனுப்புகின்றார், நீ ஒரு குயவனுடைய வீட்டிற்கு செல், அவனிடம் ஒரு மண்கலையும் வாங்கு, மண்ணால் செய்யப்பட்ட ஒன்றை வாங்கு, மக்கள் மூப்பர் சிலரையும் குருக்கள் முதியோர் சிலரையும் கூட்டி கொண்டு மண்கல உடைசல் வாயில் அருகில் உள்ள பென்னினோம் பள்ளத்தாக்கிற்கு போ, அங்கு நான் உன்னிடம் சொல்லப்போகும் சொற்களை அருவி என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை இந்த மக்களுக்கு எதிராக வாக்குரைக்கு அனுப்புகின்றார். ஏன் கடவுள் மக்களுக்கு எதிராக வாக்குரைக்கு அனுப்புகிறார் என்பதை எரேமியா புத்தகம் 19:4 நாம் வாசிக்கிறோம். காரணம், அவர்கள் கடவுளை புறக்கணித்தார்கள், இஸ்ரேல் மக்கள் கடவுளை புறக்கணித்தார்கள், கடவுளுடைய இல்லத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள், பொய் தெய்வங்களுக்கு பாகாலுக்கு அவர்கள் தூகம் காட்டினார்கள், இறைவாக்கினர்களையும் கடவுள் அனுப்பிய மனிதர்களையும் கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள், அவர்கள் வேற்று தெய்வங்களுக்கு புதிய பலிப்பீடங்களை எழுப்பினார்கள், எனவே கடவுள் அவர்களை நிராகரிக்கிறார், அவர்களை பாபிலோனு மன்னனுக்கு அடிமைகளாக்கப் போகிறார், காரணம் அவர்கள் முரட்டு குணம் கொண்டவர்களாய் பிடிவாதம் உள்ளவர்களாய். எரேமியா புத்தகம் 19:15 இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் என் சொற்களை கேளாமல் முரட்டு பிடிவாதம் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக இந்த வாக்கு உரை என்று சொல்லி கடவுள் எரேமியாவை அனுப்புகிறார். எரேமியா கடவுளுடைய இறைவாக்கை உரைக்கின்றார். இந்த இறைவாக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எரேமியாவை துன்புறுத்துகின்றார்கள். அதை குறித்து 20:10 நாம் வாசிக்கிறோம், எரேமியாவை பிடித்து ஆண்டவருடைய இல்லத்தில் பஸ்கூர் என்கின்ற தலைமை அதிகாரி அவரை பிடித்து அடித்து சிறையில் அடைக்கின்றான். நான் கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைத்தேனே, கடவுளுடைய பணியை செய்தேனே, அதற்காய் நான் பழி சுமத்தப்பட்டிருக்கிறேன், அதற்காய் நான் நிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான்
அடிக்கப்பட்டிருக்கிறேன், உதைக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி கடவுளிடம் தன்னுடைய முறைப்பாடை அவர் எடுத்துரைப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமாய் நாம் கண்டோம். இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் எரேமியா கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சூழல்களிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளுகின்றார். அந்த சூழலை குறித்த அச்சமற்றவராய் இருக்கின்றார். எனவே தான் எரேமியா சொல்லுகின்றார், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். அண்ட் தேர் ஃபோர் ஐ டோன்ட் நீட் டு ஹாவ் அ ஃபியர். அவர் என்னை துன்புறுத்துவோர் இடமிருந்து என்னை அவர் பாதுகாப்பார், துன்புறுத்துவோர் வெற்றி கொள்ளாமல் இருக்க செய்வார். எனவே கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அவரை புகழ்ந்து பாடுவேன், ஏனெனில் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று எது நமக்கான தீயதாக இருக்கிறது? இந்த நோய் தொற்று. இந்த நோய் தொற்று விளைவிக்கின்ற வேலை இழப்பு, அது உருவாக்குகின்ற வறுமை, அது ஏற்படுத்துகின்ற பசி தீயோனின் அடையாளமாய்கொள்வோம். ஆயினும் நம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அச்சம் அல்லது அவர்பால் நமக்கு இருக்கின்ற அந்த பக்தி நிச்சயம் நம்மை விடுவிக்கும். இதுதான் எரேமியாவினுடைய வாழ்வு நமக்கு தருகிற செய்தி. அன்புக்குரியவர்களே, சீராக்கின் ஞான புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சீராக்கின் ஞான புத்தகம் 1:11 சொல்லப்படுகிறது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும், அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியும் ஆகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது, மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுவோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும், அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது, இதுவே ஞானத்தின் மணிமுடி எனவும் சொல்லப்படுகிறது. இதுவே நாம் ஆண்டவருடைய ஞானத்தில் வளர்வதற்கான ஆணிவேர் என்று சொல்லப்படுகிறது. சீராக்கு ஞான புத்தகம் 1:16 இறைவசனம் மற்றும் 20 இறைவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதே சிந்தனையை இன்றைய 2 வாசகத்தோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது கடவுளிடம் நாம் கொள்ளும் அச்சம் நம்மிடமிருந்து பாவங்களையும் கூட விரட்டி அடிக்கிறது என்று சொல்லுகிறது. காரணம், இன்றைய 2 வாசகத்தில் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் சொல்லுகின்றார், பாவம் சாபத்தை விளைவித்தது, பாவம் செய்ததால் சாவு மனிதர்களை கவ்விக்கொண்டது, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் எல்லாரையும் அந்த பாவத்தின் சூழலிலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் விடுவித்தது என்று சொல்லுகிறது. காரணம், ஆண்டவரிடம் நாம் கொண்டிருக்கின்ற அச்சம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. அது இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அச்சத்தை அது நமக்கு சொல்லுகின்றது. ஒரு மனிதர் வழியாய் உலகில் சாவு நுழைந்தது. ஆதாம் என்கின்ற மனிதர் செய்த பாவம், அந்த பாவம் கொண்டு வந்த சாவு, அந்த சாவு ஏற்படுத்திய பயம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம் மீது அருள் பொழிந்து நம்மை இந்த பாவத்தின் அச்சத்தில் நின்று விடுவித்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5:7-8 இறைவசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு தம்முடைய இரத்தம் சிந்துதல் வழியாக நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராய் ஆக்கியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, ஒருவேளை நாம் கடவுளிடம் கொள்ளுகின்ற அச்சம் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராய் மாற்றுகிறது. இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் இயேசு என்று நமக்கு சொல்லுகின்றார், நாம் அச்சம் அற்றவர்களாய், அச்சம் தவிர்த்து வாழுகின்றவர்களாய் இருக்க இன்றைய நற்செய்தியின் மூலமாய் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு ஏற்கனவே நமக்கு ஒரு வாக்குறுதியை, உறுதிமொழியை, சத்தியத்தை கொடுத்திருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்பதும்,
உலகம் முடியும் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். எனவே நீங்கள் மருள வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு நமக்கு ஊர்ஜிதம் அளித்திருக்கின்றார். எனவே நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இன்றைய நெருக்கடியான சூழல் நிச்சயம் நம்மை ஒன்றும் செய்யாது. ஒருவேளை அது நமக்கு பயத்தை கொடுக்கலாம், அச்சத்தை கொடுக்கலாம், மரண பீதியை கொடுக்கலாம். ஆனால் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அவர் நமக்கு கொடுக்கின்ற அருள் நம்மை எல்லா தீங்கினின்றும் காக்கும். அப்போஸ்தலர்கள் படகில் பயணிக்கின்ற பொழுது பெரும் அலை மோதி பெரும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட இயேசுவை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த சூழல் அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது. பெரும் காற்றும் மலை போல் எழுந்த அலைகளும் அவர்களுக்கு மரண பயத்தை கொடுத்தது. அவர்கள் உடனே இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிகிறோமே என்று சொல்லி அவர்கள் இயேசுவை நோக்கி கூக்குரல் எழுப்ப அச்சத்தினின்று பயத்தினின்று மரணத்தினின்று இயேசு தம் அப்போஸ்தலர்களை காப்பாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் நாம் இயேசுவை நோக்கி நம்முடைய கண்களை திருப்புகின்ற பொழுது, அவரை நோக்கி நாம் குரல் எழுப்புகின்ற பொழுது நம்மை காப்பார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட அருமையான இயேசுவை நமக்கான கடவுளாக, கடவுளின் மகனாக கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். நம்மை எல்லாவிதமான அச்சத்தினின்றும் பயத்தினின்றும் இயேசு ஏற்கனவே நம்மை விடுவித்திருக்கிறார், விடுதலை அளித்திருக்கிறார். எனவே இந்த இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டு கடவுளுக்கு விருப்பமுள்ளவர்களாக வாழ என்று நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பின்னணியில்தான் இன்றைய உலகம் கொண்டாடும் அப்பாக்கள் தினம் நமக்கு தருகின்ற செய்தியை தியானிக்க முயற்சிப்போம். நம்முடைய வான் போற்றும் வள்ளுவன் தம்முடைய அறத்துப்பால் என்கின்ற பகுதியில் மக்கட்பேறு என்கின்ற தலைப்பில் குறள் 69 இப்படியாய் சொல்லுகின்றார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இவன் தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என பிறர் வாய் சொல் கேட்டலே மகன் தந்தைக்கு செய்யும் கைமாறு என்பது அதன் பொருளாக சொல்லப்படுகிற. அன்புக்குரியவர்களே, இன்று உலகம் அப்பாக்கள் தினத்தை கொண்டாடுகிறது. நம்முடைய வாழ்வில் கடவுள் தன்னை முழுமையாய் பிரதிபலிக்கின்ற ஒரு உருவம் நம் குடும்பத்தில் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அப்பாக்கள். இந்த அப்பாக்கள் நம்முடைய தெய்வங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லித்தான் நம்முடைய தமிழ் உலகு நமக்கு கற்பித்திருக்கிறது. நம்முடைய தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் அப்பாக்களை கொண்டாடுவதாகத்தான் இருக்கிறது. அப்பாக்கள் தான் நம்முடைய ஹீரோக்கள். அவர்களுடைய வியர்வையும் அவர்களுடைய பழுத்த கைகளும் தேய்ந்து போன கால்களும் அதற்கு விடையாய் அமைகிறது. தன் மகிழ்ச்சியை காட்டிலும் தன் மனைவியின் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் மகிழ்ச்சி, அவர்களின் சந்தோஷம், அவர்களுடைய வளர்ச்சி இதுதான் முக்கியம் என்று சொல்லி எதையும் தம்பட்டமடிக்காமல் எல்லாவற்றையும் உள்ளத்தில் சுமந்து கொண்டு இரண்டாவது தாயாய் நம்மை சுமக்கின்ற ஒரு அற்புதமான உருவம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அப்பாக்கள். இந்த அப்பாக்களை கொண்டாட வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அப்பா என்பவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அப்பா என்பவர் நமக்கான எல்லாம். அப்பாக்களுடைய உழைப்பு, அவர்களுடைய பழுத்த கைகள் சொல்லும் அவர் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை நாம் அவருடைய பிடிகளிலிருந்து விலகி கொள்ள முயற்சித்தாலும் அவருடைய பிடியை நம்மிடமிருந்து எடுக்காத ஒரு அற்புதமான மனிதர், கடவுள் உருவில் இருக்கின்றவர் அப்பா என்று சொன்னால் அது மிகையாகாது. என்று ஒருவேளை நாம் வளருகின்ற பொழுது அப்பாக்களுடைய அற்புதத்தை நாம் உணராமல் இருக்கலாம். அவர்களை நாம் நையாண்டி செய்யலாம், அல்லது அவர்களுடைய அறிவுரைகளை நாம் புறக்கணிக்கலாம், செவிமடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் அப்பாக்களாக மாறுகின்ற பொழுதுதான்
நம்முடைய அப்பாக்களுடைய உண்மையான உருவத்தை அல்லது அவர்களுடைய உண்மை முகத்தை நாம் அறிந்து கொள்வோம். காலம் கடந்து செய்கின்ற எந்த செயலும் மறுக்கப்படுகின்ற நீதி என்று சொல்லப்படுகிறது. எனவே இருக்கின்ற பொழுதே நம்முடைய அப்பாக்களை நாம் கொண்டாடுவோம். நீதிமொழிகள் புத்தகம் 1:8 இறைவசனம் நமக்கு அழகாய் செய்தி சொல்லுகின்றது. நீதிமொழிகள் புத்தகம் 1:8 இறைவசனம், பிள்ளாய் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி, உன் தாய் கற்பித்ததை தள்ளிவிடாதே, அவை உன் தலைக்கு அணிமுடி உன் கழுத்துக்கு மணிமாலை என்று சொல்லுகின்றது. உன் தந்தை தந்த பயிற்சியை கடைபிடி. எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி நினைப்பதில்லை, தீய வழியில் நட என்று சொல்லி பயிற்சி அளிப்பதில்லை, கூடா ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி தான் தோன்றித்தனமாய் வளர்வதற்கு விடுவதில்லை. அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், நான் கடவுள் நிலையிலிருந்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை கடவுளின் விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் வழிநடத்த வேண்டும் என்பது அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலகளவில் நமக்கெல்லாம் தெரியும், அம்மாக்கள் தாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். நான் உன்னை இப்படி சுமந்தேன், நீ வயிற்றில் இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், உனக்காக பத்தி இருந்தேன், உனக்காக கோயிலுக்கு போனேன். அம்மாக்கள் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். ஆனால் அப்பாக்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லுவதில்லை. தங்களுடைய வழிகளை அவர்கள் மட்டுமே தான் சுமப்பார்கள். அம்மாக்களிடம் கூட அவர்கள் முணகுவதில்லை. தங்கள் வழியை அவர்கள் மட்டுமே சுமந்து தங்களுடைய குடும்பத்தை மேன்மையாய் எடுத்து செல்லுகின்றவர்கள். எனவே தான் வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய நற்செய்தியை அவர்கள் தருகின்ற நற்பயிற்சியை கடைபிடி என்று சொல்லுகின்றது. நீதிமொழிகள் புத்தகம் 6:20 இறைவசனம் சொல்லுகிறது, பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளைகளை கடைபிடி, நீ வாழ்வடைவாய் என்று சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய அப்பாக்கள் கொடுக்கின்ற கதகதப்பை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவதை காட்டிலும் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த அறிவுரைகள் நாம் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நமக்கு உதவி செய்யும். நம்முடைய பழைய ஏற்பாட்டு கடவுள் அத்தகைய கடவுளாகத்தான் இருந்தார். அவர் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தன் மக்களை அவர் கருவில் சுமந்தார், கரங்களில் ஏந்தி சென்றார், தோள்களில் சுமந்து கொண்டாடினார். அதைத்தான் விவிலியம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. அவர் இஸ்ரவேல் என்கின்ற மாபெரும் மக்களினத்தின் தந்தையாக இருந்தார். எனவே தான் தன்னுடைய உடன்படிக்கையில் அவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், தந்தையாயிருப்பேன், அப்பாவாயிருப்பேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தன்னுடைய தந்தைக்குரிய மகிமையை மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டே அவர்களை வழிநடத்தினார், எதிர்களிடமிருந்து காப்பாற்றுகின்றார். அப்பா ஒருவரால் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை பகைவர்களிடமிருந்து, தீய மனிதர்களிடமிருந்து, தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்ற முடியும். அதைத்தான் கடவுள் செய்தார். தன் மக்களை தன் இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாத்தார், எதிரிகளிடமிருந்து அவர்களை பாதுகாத்தார், அவ்வப்பொழுது அவர்களுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்து கொடுத்தார். இதைத்தான் விவிலியம் கடவுளுடைய அப்பா குணங்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது. எனவே தான் நீதிமொழிகள் புத்தகம் 13:13 இறைவசனம் சொல்லுகிறது, அப்பாவின் அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார், போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்கள், எனவே உலக அப்பாக்கள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நம்முடைய அப்பாக்களினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்வோம். அவர்கள் நமக்காக ஏற்றுக்கொண்டு அந்த மிக்கிய மிக்கிய பொறுப்பை நாம் கொண்டாடுவோம். அப்பா ஸ்தானம் என்பது கடவுள் அவர்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற மாபெரும் ஆசீர்வாதம். எனவே அந்த அப்பாக்களை இன்று நாம் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், நீண்ட ஆயுளை கொடுக்கும்படியாய், அவர்கள் வழியாய் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாக்கும்படியாய், உணவு கொடுத்து பராமரிக்கும்படியாய் அவர்களுக்காக இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். நம்மை ஈண்டெடுத்த அப்பாக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம்.
ஒருவேளை இன்று அவர்கள் முதுமையை அடைந்திருக்கலாம், நம்முடைய உதவியை எதிர்பார்த்து அவர்கள் நிற்கலாம். ஆனாலும் அவர்களை தாங்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை உணருவோம். காரணம், அவர்களுடைய உழைப்புத்தான் இன்று நம்மை உருவாக்கி இருக்கிறது. அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் போயிருந்தால் நாம் என்றோ உருவளைந்து போயிருப்போம். எனவே அப்பாக்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த புனிதமான நாளில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த அப்பாக்களை கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக சமூக சிந்தனை. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, இன்றைய உலக அப்பாக்கள் தரும் அப்பாக்கள் தினம் தரும் சிந்தனையின் பின்புலத்தில் இன்று உலகம் யோகா தினத்தை கொண்டாடுகின்றது. ஆண்டுதோறும் ஜூன் 21 தேதி இது கொண்டாடும்படி சர்வதேச அளவில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நம்முடைய தமிழர் பண்பாடு. இதை இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய பண்பாட்டின் அடையாளமாய் மாற்றிக்கொண்டார்கள். இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய உடல், மனம், அறிவு, உணர்வு ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் ஒரு ஒப்பற்ற கலை என்று இது சொல்லப்படுகிறது. மனித உடலையும் உள்ளத்தையும் பூரண நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுங்குகளை பற்றியதுதான் இந்த யோகா என்று சொல்லப்படுகிறது. இந்த சொல்லுக்கு இணைதல் அல்லது இணக்கமாக இருத்தல் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்தியாவில் இது 6 தத்துவ முறைகளில் மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகா செய்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது என்றும் நம்முடைய மறை சொல்லுகின்றது. இது பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நமக்கு உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்பாக்கள் கொடுக்கின்ற அந்த நற்பயிற்சி, அவர்கள் வழங்குகின்ற போதனை, இவையெல்லாம் கூட ஒரு விதத்தில் நமக்கான யோகாக்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே நோய் தொற்று அது ஏற்படுத்துகின்ற அச்சம், அந்த அச்சத்தின் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது இன்றைய முதல் சிந்தனை. இந்த அச்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற கடவுள் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். எனவே அந்த தந்தையினுடைய வழிகாட்டுதலில் நாம் வளரவும் வாழவும், அதே வேளையில் நம்மோடு இருந்து நம்மை மேன்மைப்படுத்துகின்ற, நம்முடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணுகின்ற அப்பாக்களையும் கொண்டாட என்ற இறைவார்த்தை வழிபாடும் இந்த நாளும் தரும் சிந்தனைகளோடு தொடர்ந்து செபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூயராவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா கண்ணீ மறியிடம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவினாட்டியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். சிந்தகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் உரைப்பதை நம்புகிறே. புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு வாழ அழைப்பு பெற்றிருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களையும் ஜபங்களையும் எடுத்துரைத்து மன்றாடுவோம். அருள் கொடைகளினால் ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, உமது இறையரசு பணியை தொடர்ந்து ஆற்றி வரும் எமது திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும், உம் மந்தையாகிய திருச்சபையை இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளரை சோதித்து அறிபவரே எம் இறைவா, எம்மை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும், சுயநல போக்கிலே வாழ்ந்து நாட்டு மக்களை தங்களது நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளும் இவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை அருளி நாட்டினை முன்னேற்ற பாதையில் வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு கருவூலமாகிய இறைவா, கல்வி கற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நீர் வளர வளர ஞானத்திலே வளர்ந்து இறைவனுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தது போல எம் பிள்ளைகளும் உம்மை பற்றிய அறிவிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கவும் நல்லதொரு எதிர்கால வாழ்வையும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலிந்தோரை கண்ணோக்குவரே எம் இறைவா, உடல் உள்ள நோய்களினால் வருந்துவோரை கண்ணோக்கும், உமது குணமளிக்கும் தூய ஆவியினால் தங்களது நோயின் கொடுமைகளில் நின்று விடுதலை பெற்று உமக்கு உண்மையான சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய தலைநகர் சென்னைக்காக நாம் மன்றாடுவோம். மாபெரும் இயற்கை பேரிடர்களை எல்லாம் சந்தித்து மீண்டு எழுந்த சென்னை, நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நோய் தொற்று நெருக்கடியிலிருந்தும் மீண்டு எழுந்திட ஜெபிப்போம். உலகம் முழுவதும் நோய் தொற்று நீங்கிடவும், இயல்பு வாழ்வுக்கு உலகம் திரும்பிடவும், மீண்டும் வேலை வாய்ப்புகள் பெருகிடவும், வறுமையும் பசியும் நீங்கிடவும் ஜெபிப்போம். நமது தேசத்தின் எல்லையில் நமக்காக போராடுகின்ற, நம்மை காக்க தங்கள் இன்னுயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்ற நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக ஜெபிப்போம். படைகளின் ஆண்டவர், இவர்கள் சார்பாய் நின்று நம் எதிரிகளிடமிருந்து நம் தேசத்தையும் நம் மக்களையும் காத்திட மன்றாடுவோம். இராணுவ வீரர்களுக்கு நம் கடவுள்தாமே பக்கபலமாய் இருந்திட ஜெபிப்போம். உடலை கொள்ளுபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உடலோடு சேர்ந்து ஆன்மாவையும் கொள்ளுபவருக்கே அஞ்சுங்கள் என்று மொழிந்த இறைவா, இந்த என் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு தரும் சிந்தனைகளோடு நாங்கள் உம்மீது மட்டுமே அச்சம் கொண்டு வாழவும், அந்த அச்சம் எங்களை உம்மோடு இன்னும் நெருக்கமாய் இணைக்கின்ற ஒன்றாய் அமையவும் எங்களுடைய மன்றாட்டுகளோடு சேர்த்து அர்ப்பணிக்கின்றோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன். ஐயே
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உங்களுக்கு பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கையை உமக்களித்திட அருள் வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் இப்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகும். ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரையும் கற்பனைக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு உரியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் மேரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பிச்சு பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரையும் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளும் என்று ஆடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறித்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பளி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியார் ஆகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதனுடருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக கொரோனா நோய் தொற்றினால் உம் திருவடி வந்து சேர்ந்துள்ள எல்லாரையும், மக்குகுந்தவர்களாய் வாழ்ந்து உலகி விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு மது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோமே. எங்கள் ஆண்டவராகி கிறித்து வழியாக இதை நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்பயிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போர்த்த பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறினம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்முடைய வலிமை மிக்க வீரராயி இருக்கிறவர், எல்லாவிதமான பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரை வாழ்க்கை நீரை வீவா.
ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். திருப்பாடல்கள் 144, இறைவசனம் 15. நந்தியோடு மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பள்ளியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி யார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக்கு. கடவுள் துணை இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. பங்கில் உள்ள எல்லா அப்பாக்களுக்கும் அப்பாக்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை மதியுங்கள். அவர்களுடைய அறிவுரைக்கு செவிமடுங்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பாக்கள் இருக்கின்ற வரைதான் நமக்கான அடையாளம், நமக்கான அங்கீகாரம். அவர்கள் பார்க்காத உலகை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தோளில் ஏற்றி கொண்டாடுகின்ற அற்புதமான கடவுளுடைய பிம்பங்கள். எனவே அப்பாக்களை வாழ்நாள் முழுவதும் கொண்டாட, அவர்கள் இருக்கின்ற காலங்கள் எல்லாம் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் விழாமல் அவர்களை நாம் கொண்டாட இந்த நாளிலே நாம் உறுதிமொழி ஏற்போம். எனவே மீண்டும் ஒருமுறை பங்கில் இருக்கிற எல்லா அப்பாக்களுக்கும் உங்களுடைய மேன்மையான வழிகாட்டுதலுக்கும் உங்களுடைய மேலான அப்பா உறவுகளுக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு வராது.